தைரியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு விநாயகர் சிலையை விநாயகர் சிலை விநாயகர் ஊர்வலம் அது வந்து மத்திய மகாராஷ்டிராவில் அனுமதி கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் தமிழ்நாடு விட அதிகமான கேசஸ் இருக்கு, அதிகமான டெத் ரேட் இருக்கு. ஆனா அது மகாராஷ்டிரா அரசாங்கத்தில் கொடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் கொடுத்திருக்காங்க, நேற்றைய நிலவரப்படி பாண்டிச்சேரியில் கொடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. அப்படி எல்லா அனைத்து மாநிலங்கள்லயுமே அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்திருக்கும் போது தமிழக அரசாங்கம் ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது புரியாத கேள்வியாக தான் இருக்குது. தமிழக அரசாங்கம் வந்து டாஸ்மாக் கடைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, நேற்று கூட டாஸ்மாக் கடையை திறக்கிறதுக்கான அனுமதி சென்னையில் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தமிழக அரசாங்கம் ஆனது ஏற்கனவே சின்ன சின்ன கோயில்களை திறக்க சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்கள்லாம் நகர்ப்புறங்கள்ல கூட கோயில்களை திறந்து வழிபடலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விநாயகர் வந்து இப்ப விநாயகர் ஊர்வலத்துக்கு யாருமே கேட்கல, விநாயகர் சிலைகள் வச்சு வழிபடுறதுக்கு தான் விநாயகர் இந்து முன்னணிக்காரங்க கேட்டிருந்தாங்க. அதனால இந்த விஷயத்துல எங்களுடைய இந்து முன்னணி என்ன நிலைப்பாடு எடுப்பார்களோ அதை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றும் என்பதை தெரிவித்துள்ளார்.